சேலம் மாவட்டம் நங்கவள்ளி தெற்கு ஒன்றியத்தில் சூரப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சூரப்பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ரைட் நல்லா முதற்கன் நன்றி வந்த வழக்கத்தை தெரிவித்து நம்முடைய பேர் ஆதரவின் மூலமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நம்முடைய ஆசீர்வாதத்தோடு இளைய புரட்சித் தலைவி அம்மா அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நான் பொறுப்பை வகித்தேன். அப்பொழுது பல்வேறு சாலைகள் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற தொகுதி உட்பட சேலம் மாவட்டம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலைகளை அமைத்துக் கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் பெற்றோம். அந்த அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை சிறந்து விளங்கியது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி உட்கட்டமைப்பை பொறுத்துத்தான் இருக்கும். அதை வைத்துத்தான் இளைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக முதலிலே அமைச்சர்கள் இடம்பெற செய்து நான் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்திலே இன்றைக்கு சாலைகள் பழுதடைந்ததெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் அதிகமான நிதியை சாலை சீர் செய்வதற்காக ஒதுக்கி தந்தார்கள். அதோடு போக்குவரத்து பகுதிகளில் இருக்கின்ற கிராம சாலைகள் தார் சாலைகளாக முதலாக மாநில புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சர் இருந்த பொழுது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் கிராமத்தில் இருக்கின்ற போக்குவரத்து அதாவது பஸ் போக்குவரத்து உள்ள சாலைகளை எடுத்துக்கொண்டு அதை தார் சாலைகளாக இன்றைக்கு அமைக்கும். இன்றைக்கு நகரப்பகுதி கூட கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் தார் சாலைகளை செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோடு இதையெல்லாம் பேவர் பிளாக் அதாவது மிஷின்ல அந்த தார் சாலை அமைக்க வேண்டும், அப்பத்தான் உறுதியோடு இருக்கும் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்து சாலை அமைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான தரமான சாலைகளை இன்றைக்கு மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு மிகப்பெரிய திட்டம் 100 ஏரியில் நிரப்புகின்ற திட்டம், அந்த அற்புதமான திட்டம் 562 கோடி ரூபாயில நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட வறண்ட ஏரிகளை மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட ஏரிகளிலே 100 ஏரிகளிலே தண்ணீரை நிரப்பி நிலத்து நீரை உயர செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை பயன்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். குடியிருப்பு திருப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டி முதற்கட்ட பகுதியாக ஒரு 6 ஏரிகள் தண்ணி நிரப்பப்பட்டன. அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் வந்த பிறகு எந்த திட்டத்தையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. எனக்கு அப்படியே கடப்புல போட்டாங்க. இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறுகிறது ஒவ்வொரு ஆண்டும். அந்த நீரெல்லாம் போய் கடல்ல வீணா கலக்குது. அப்படி உபரி நீரை நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட ஏரிகளை நிரப்பி நம்முடைய விவசாய குடிமக்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். அதுபோல ஒருக்க முடியாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டுவிட்டார். இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டம் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை கொண்டு அந்த திட்டம் என்பதற்காகவே அந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு உங்களுடைய பேர் ஆதரவு மூலமாக அமையும். மீண்டும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பகுதியெல்லாம் எடுத்தா 700 அடி 800 அடி ஆழ்துளைகள் அமைத்தால்தான் தண்ணீரே கிடைக்கும். அப்படி வறண்ட பகுதி வறண்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நீர்களை கொடுத்து விவசாயி செழிக்க வேண்டும். விவசாய தொழிலாளிக்கு இதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதை அந்த குறிக்கோளாக கொண்டுதான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். அதோடு நம்முடைய பகுதி மக்கள் தங்குதடை இல்லாமல் பயணம் செய்ய வேண்டுவதற்காக பல கோரிக்கைகள் வச்சுங்க. இன்றைக்கு கோயம்புத்தூர் வரை பேருந்து வசதி வேணும்னு கேட்டீங்க. அந்த பேருந்து வசதியும் நான் செய்து கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் வரை வழியாக போயிருந்தது. அதே போல பெங்களூர் செல்வதற்கு பேருந்து வசதி, ஈரோடு பேருந்து வசதி, நகர பேருந்து வசதி, நீங்கள் எந்தெந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை மனு வைத்தீர்களோ அதை முழுவதும் நிறைவேற்றப்பட்டோம். அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இன்றைக்கு வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு. தேர்தல் நேரத்திலே பல இடங்களுக்கு நான் செல்கின்ற பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே மேச்சேரி நங்கவல்லி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து எந்தெந்த பகுதியிலே குடிநீர் பிரச்சனை இருக்கின்றதோ அங்கெல்லாம் மேல்நிலை நீர்த்தேக்க கூட்டு கட்டி பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை நாங்கள் கொடுத்தோம். எங்கெங்கெல்லாம் கேட்டீங்களோ அங்கெல்லாம் கொடுத்தோம். அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை இந்த பகுதி கொடுத்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா புதிய கால்நடை மருத்துவமனை, ஏன்னா விவசாயிகளுடைய ஒரு உபதொழிலா இருப்பது கால்நடை வளர்ப்பு. எல்லா விவசாயிகளுமே கால்நடை வளர்க்கிறாங்க, விவசாய தொழிலாளிகள் கால்நடை வளர்க்கிறாங்க. அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது நோயோ ஏற்பட்டால் அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பதற்காக கால்நடை மருத்துவமனை கொடுத்து கட்டிடமும் கட்டி கொடுத்தோம். அதே போல பஞ்சாயத்துக்கு புதிய அலுவலகத்தை சோர்பள்ளியிலே கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டாங்க. இன்றைக்கு அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர் அந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து இந்த பகுதியிலேயே அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் துவக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. இங்கே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, ஆக அப்படி உழைக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் இந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்தை கூட இந்த அரசாங்கம் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மூடு விழா காணியது, அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஆக மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்ய முடியுமோ அதையெல்லாம் கண்டறிந்து அவ்வப்போது திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நன்மை செய்து கொண்டிருந்தோம். அதையெல்லாம் புதிய திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றப்பட்டு ஒவ்வொரு அதிமுக கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் ரத்து செய்துகின்ற காட்சி தான் இன்றைக்கு அவருடைய சாதனையாக பார்க்கின்றோம். அதே போல காலிக்கு தங்கம், இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய என்பதற்காக இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு கொண்டு வந்தது. மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே கொண்டு வந்தார்கள். காலிக்கு தங்கம் ஒரு பவுன், அதோட 25,000 கொடுத்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு 1,00,000 பேர் கொடுத்து தமிழ்நாட்டில், அதையும் நிறுத்திட்டாங்க. அதோட நம்முடைய குழந்தைகள் அரசாங்க பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, தரமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக இதே புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி கொண்டிருந்த திட்டம், அந்த திட்டத்தையும் இன்றைய தினம் ரத்து செய்துவிட்டாங்க. இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அதாவது அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மடிக்கணினியே வழங்கப்பட்டது. அதையும் பொறுத்து கொள்ள முடியாத விடியா திமுக அரசாங்கம், திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஏழை குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இதில் என்ன பாகுபாடு இருக்குது? இதில் என்ன அரசியல் இருக்குது? அதாவது ஏழை மக்களுக்கு கொடுப்பதில் என்ன தவறு? அதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 52 லட்சம் மாணவர்கள் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 52 லட்சம் பேருக்கு இந்த மடிக்கணினியை கொடுத்தோம். பல்லாயிரக்கணக்கான கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அரசாங்கம் நம்முடைய தரமான மாணவர்களாக, அதுவும் ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவன் சிறந்த மதிப்பெண்களை, அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய் விலை, ஒரு மடிக்கணினுடைய 12,000 ரூபாய் ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் ரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதோட எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் சொல்லிட்டே இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று, அதுவும் நீட் தேர்வு செய்வது ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்து இடப்படும் என்றார். அவரும் சொன்னார், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினோ திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. இதுவரை இதற்காக எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு அரசாங்கம் தான் திமுக. இருந்தாலும் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு எம்பிபிஎஸ் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அப்படிப்பட்ட மாணவருடைய கடமை நனவாக்க வேண்டும் என்பதற்காக நான் அம்மாவுடைய அரசு எந்த எதிர்கட்சிகளும் கோரிக்கை வைக்கல, யாருமே மக்களும் கோரிக்கை வைக்கல. என் மனதிலே தென்பட்டது, அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்கு என்ன திட்டத்தை கொடுத்தால் இந்த அவர்களுக்கு இந்த மருத்துவ இடம் கிடைக்கும் என்று ஆராய்ந்து அதிகாரியோடு தொடர்போடு பேசி 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு போன ஆண்டு சுமார் 560 பேர் மருத்துவராவதற்கு இடம் கிடைச்சு தேர்வு செய்யப்பட்டாங்க 7.5ல. நம்முடைய ஜலந்தாபுரம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில கூட ஒரே ஆண்டு போன ஆண்டு 9 பேர் பாஸ் பண்ணாங்க. 9 பேர் நீட் தேர்வுல பாஸ் பண்ணாங்க. அந்த 9 குழந்தைகளும் சாதாரண ஏழை குடும்பத்தில் விவசாய தொழிலாளி, அதே மாதிரி நெசவு தொழிலாளி, அதே போல இன்னைக்கு இப்படி மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள், இப்படி இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற அந்த தொழிலாளருடைய குழந்தைகள் 9 பேர் போன ஆண்டு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜலண்டாபுரம் ஒரே பள்ளியில 9 பேர் எம்பிபிஎஸ் போயிருக்கிறாங்க. இதற்கு கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தது, மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று நான் முதலமைச்சர் இருக்கும்போது உத்தரவு வைத்து ₹1 செலவு செய்யாம இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்றைக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னா நீங்க போய் தனியார் மருத்துவமனையில் செலுத்தினா சுமார் ₹75 லட்சம் வேணும். ₹75 லட்சம் இருந்தால் தான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வர முடியும். ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் எப்படி ₹75 லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தைகளை எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்க முடியும், பல் மருத்துவராக்க முடியும்? அதனால சிந்தித்து பார்த்தேன், இப்படி அடித்தட்டிலே உழைக்கின்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி நிச்சயமாக அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆண்டு போன ஆண்டு 84 பேர் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 7.5% தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவராக பயின்றாங்க. இந்த ஆண்டு நீட் தேர்வில் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 519 பேர் தேர்வு செய்ததாக பத்திரிகைகளை செய்தி வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நம்முடைய சேலம் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டு தேர்வு செஞ்சு மருத்துவராக. இதற்காக சொல்லி சொன்னால் நம்ம சிந்தித்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் முழுவதும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை 3,80,000 பேர். 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 41% அரசாங்க பள்ளியிலே படிக்கிறாங்க. அந்த அரசாங்க பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 2017-18 ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் முதலாக பார்த்தேன், வெறும் 9 பேருக்கு தான் எம்பிபிஎஸ்ஸே போக முடியும். வெறும் 9 பேரும் நீட் தேர்வு பாஸ் பண்ணி போனாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் உடைய இடம், மருத்துவருடைய இடம் 3145 இடம். 3145 இடத்துல 3,80,000 படிக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் வெறும் 9 பேர் தான் போக முடிஞ்சது. ஆகவே நான் எண்ணி பார்த்து இந்த திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திய காரணத்தினால் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் கூட மருத்துவராக இருக்கின்ற கனவை நனவாக்கப்படுகின்றன. நான் கூட கோயிலில் காளியம்மன் கோயில், அது ஓங்காளியம்மன் கோயிலில் நிறுத்தி என்னை சாமி கும்பிட சொன்னாங்க. நம்முடைய கலர் நிர்வாகிகள் நானும் சாமி கும்பிட்டேன். பூஜை பண்ண பூசாரி சொன்னாரு, என்னுடைய மகளோ அரசாங்க பள்ளியில படித்திருக்கிறாங்க, இந்த ஆண்டு இடம் எடுத்துன்னு சொன்னாங்க. இப்படி கிராமத்தில் இருக்கின்ற, கிராமத்தில் வாழ்கின்ற, இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரியாய் சிந்தி உழைக்கின்ற நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்திலே நினைவுற கடைபெற்றுகின்றேன். அதேபோல இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் இன்றைக்கு எல்லாத்துக்கும் வரி கொடுத்தே இருக்கிறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. 52% போன வருஷம் உயர்த்திட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணத்தை உயர்த்தாங்க. அப்படி 2026 வரை ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க. இதனால நம்முடைய வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கிறாங்க. அதே போல விசைத்தறி, கைத்தறி தொழில் செய்கின்றவர்கள் பல வகையிலும் மின் கட்டணத்தால் கடுமையாக பாதிக்கிறாங்க. வீட்டு வரி அதையும் ஏற்றிட்டாங்க. கிராமத்திலிருந்து நகரம் வரை வீட்டு வரி ஏற்றியாச்சு. அதையும் இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள். இன்றைக்கு கஞ்சாவுக்கு அடிமையில்லாதே கிடையாது. இளைஞர்கள் மாணவர்கள்லாம் இன்றைக்கு பொதுமக்கள் பல பேர் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் பார்ப்பதுக்கு நேரம் கிடையாது. கோட் ஷூட் போட்டு போட்டா போட்டு தினம் பத்திரிகையில் வரும், டிவியில் வரும். வேற என்ன செஞ்சாங்க? 2 ஆண்டு காலம் நீங்களே செஞ்சீங்க. 2 ஆண்டு கால ஆட்சியில எதையாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக நன்மைகள் பெற்றார் என்ற எதுவுமே கிடையாது. எல்லாம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதா விற்பனை கட்படி திறந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முந்தைய கூட சேர்ந்து வந்தார். நாம் கட்டின அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் திறக்கிறாங்க. வேற எதுவும் புதுசா செய்யவே இல்லை. அதுக்கு யார் ஐயா அப்பா பேரை வச்சுட்டு இருக்காரு. நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வைக்கிறார். எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு மேல கேட்டா என்ன திட்டத்தை செஞ்சான்னு சொன்னா எங்க அப்பாவுக்கு நினைவு மண்டம் கட்டுறாரு. சரி கட்டு வேணாங்கல. அப்புறம் பேனா வைக்கிறேங்கிறார். எழுதாத பேனாவை இங்கி வச்சா என்ன சொல்லுங்க பாக்கலாம். அந்த பேனாவை கொண்டு போய் 300 மீட்டர் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு அந்த பக்கம் கடல்ல போய் பேனா வைக்க வருமா. ஏன் அவருடைய நினைவு மண்டபம் கட்டிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வைங்க, அறிவாலயத்தில் வைங்க. ஏன் 82 கோடி வைப்பானே, ஒரு 2 கோடியில நீங்க பேனா வைங்க, நாங்க வேண்டான்னு சொல்ல. அதே வேலையில மீதி 80 கோடி ரூபாயை எழுதுற பேனாவை மாணவர்கள் கொடுங்க. இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பல பேருக்கு பேனா இல்லாது அது 80 கோடி ரூபாயை எழுதுகிற பேனா கொடுத்தீங்களா அந்த மாணவர்கள் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொண்டிருப்பாங்க. அதையாவது இப்ப செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வரிப்பணம். இதுல உங்களுடைய வரிப்பணம். அது உங்களுடைய வரிப்பணத்தை வச்சு அவங்க அப்பாவுக்கு புகழ் சேர்க்க வேணுமா? என்ன வேணாம்னு நீங்க கட்சி பணத்துல பணத்தை கட்டுறது யாரு வேணாங்கிறா? ஏன் அரசாங்கத்தை பணத்துல போய் நீங்க மீன் செலவு பண்றீங்க? அரசாங்கத்தினுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம், நிறைய திட்டங்கள் இருக்குது. ஏழை மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கல. இதுவரை எந்த திட்டம் 2 ஆண்டு காலத்துல செயல்பட்டு ஒரு திட்டம் கிடையாது. ஆக இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவதுதான் அவருடைய பணி. எதையாவது இந்த அரசாங்கத்தை பற்றி குறை சொன்னா உடனே அவர் மீது ஒரு வழக்கு போடுவாங்க. அதே மாதிரி என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு சின்ன நிதி செஞ்சா கூட உடனடியாக அவர் மீது ஒரு வழக்கு. இன்னொரு கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான். அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல. இவர் போய் பீகார்ல போய் அங்க இருக்கிற சர்வ கட்சி தலைவர்கள் அமர்ந்துட்டு நாட்டுடைய பிரதமர் கொண்டு வராங்க. நீ இங்கேயே கிழிக்க முடியல, அங்க போய் என்ன செய்ய போற? இங்க வந்து இருக்கிறாங்க எல்லாம் பெரும்பாலும் 100 நாள் வேலை திட்டத்துல பணியாற்றக்கூடிய இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய இருக்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாரு? தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே திரு ஸ்டாலின் அவர் சொல்றாரு, நான் முதலமைச்சரான உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அப்புறம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுனர் இல்லை, மத்திய அரசாங்கம் தான் இவர் உயர்த்தல. ஆனா எல்லாமே பொய், எதுவுமே நிஜம் கிடையாது. அதுவும் ஒரு அரசாங்கம்னா ஒரு கட்சினா தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு 30-40 அறிவிப்பு கொடுப்பாங்க. ஆனா பெருகிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், திமுக தலைவராக இருந்தார், 525 அறிவிப்பு கொடுத்தார். 525 அறிவிப்புகள். இவர் முதலமைச்சரான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு தொடர்ந்து 525 திட்டத்தை நிறைவேற்றினார். எங்கப்பா நிறைவேற்றின? எதுவுமே காணாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்காக எதை வேணாலும் பேசுவாங்க, கவர்ச்சிகரமா திட்டத்தை அறிவிப்பாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. அது மட்டும் இல்ல, உங்களோடு நான் இருக்கின்றேன். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருந்தது, பல மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டம் இருக்குது. 32 38 ஆகணும். அது 6 மாவட்டத்தை நான் தான் மாவட்ட முதலமைச்சர் இருக்கும்போது 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தேன். 11 மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்துல கொண்டாங்க. 11 மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்துல கொண்டு வந்தாங்க. அப்படி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலமாக நம்முடைய மாணவர்கள் அதிகமா இன்னைக்கு இடம் கிடைக்கிறது. அதே போல 6 சட்டக்கல்லூரி நான் கொண்டு வந்தேன். நம்முடைய சேலத்துக்கு பக்கத்துல மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. ஏன்னா எல்லாமே விவசாயிகள். இங்கே அதிகமான விவசாயிகள். நம்முடைய பகுதியெல்லாம் விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் கால்நடை வளர்க்கிறோம். அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க என்பதற்காக தான் அங்கே கால்நடை ஆராய்ச்சிகளையுமோ கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதை நான் கட்டி முடிச்சு ஒரு பகுதியை திறந்தேன். அப்படியே கடப்படுது. 2 வருஷமா நான் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே மூடி கிடக்கு. ஆசியாவிலேயே, இந்தியாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அந்த கால்நடை பூங்காவில் நம்முடைய இன மாடுகள், பசுமாடுகள், அதுபோல கலப்பின பசுமாடுகளை சேர்த்து ஆராய்ச்சி நிலையத்திலே பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருது. நான் அமெரிக்கா போகும்போது அங்கே வந்து பஃபோலா என்ற பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் கொடுது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. ஏன் நம்ம ஊரில் நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இதை கொடுத்தா சரியா இருக்கும், அவர்கள் வருமானம் பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த ஆராய்ச்சி நிலையத்தை நான் துவக்கினேன். பிரமாண்டமான கால்நடை பூங்காவை நான் உருவாக்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஆட்சி அதெல்லாம் கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய பசுக்களை, கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருகின்ற பொழுது நம்முடைய சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பசுக்களை உருவாக்கி தரணும். அப்படி ஒரு நாளைக்கு 30 லிட்டர் 40 லிட்டர் கறக்கும். இதனால விவசாயிகள் பயனடைவாங்க. 3 மாடு வளர்த்துட்டு 2 மாடு ஒரே மாடு வளர்த்துனா போதும். இதையெல்லாம் நம்முடைய விவசாய குழு மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். அதோட நம்முடைய விவசாயிகள் கால்நடை வளர்க்குறாங்க, விவசாயி தொழிலாளி கால்நடை வளர்க்குறீங்க. அந்த கால்நடை என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை நம்முடைய பசுலிருந்து கொடுக்கலாம். காலக்கன்று வேணா காலக்கன்று, கிடையிற கறி வேணா கிடையிற கறி. அது இன்னைக்கு ஊட்டியில நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் கிடப்பில போட்டான். என்ன நியாயம்? விவசாயிகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த திட்டம் 50 கோடியில. ஏன்னா இன்னைக்கு செரிசி மாடு வச்சிருப்பீங்க, காலக்கன்று போட்டா அதை நமக்கு பயன் இல்லை. அதே கிடையிற கிண்ண போட்டா அதை வளர்த்தி மீண்டும் பால் கறக்கலாம். இந்த அடிப்படையில் தான் வெளிநாடு சென்று இதையெல்லாம் ஆராய்ந்து அவர்கள் மூலமாக இந்த திட்டத்தை கொண்டு நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டேன். இப்பேற்பட்ட அற்புதமான திட்டத்தை எல்லாம் விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு பயனளிக்கக்கூடிய, நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை எல்லாம் இந்த விடியா திமுக அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அப்படியே கிடப்பில் போட்டாரா. அவருக்கு ஒன்றும் தெரியாது, விவசாயத்தை பற்றியும் தெரியாது, நாட்டை பற்றியும் தெரியாது. ஆனால் செழிப்பில் வந்த காரணத்தினால முந்தைய அரசாங்கம் என்னென்ன போட்டுதுன்னு பார்த்து எது நன்மை கிடைக்கணும் அதை செஞ்சால் கூட பரவாயில்ல. எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட கடைபிடிக்கின்றேன். அது முதல் நான் என் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர், இந்த தொகுதியை சேர்ந்தவர். உங்களுடைய ஆதரவால் என்னுடைய கழக நிர்வாகி தொண்டர்கள் எம்எல்ஏவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பது சிறப்பான ஆட்சி நாளாக விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டேன். விலைவாசி உயராமல் பார்த்து இன்னைக்கு விலைவாசி என்ன எல்லாம் பாருங்க. ஆள்ல போட்டுக்க செப்பல் இருந்து நான் போட்டுருந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே விலை உயர்ந்துட்டு கிட்டத்தட்ட 50% விலை உயர்ந்து போச்சு. ஆனா வருமானம் அந்த அளவுக்கு இல்லை. இதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசினா கூட இன்றைக்கு அதுக்கு தீர்வு காணாத அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களுடைய ஆதரவால இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா தோற்கவில்லை இயக்கத்திற்கு இன்றைக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர்கள் இன்றைக்கு அங்கம் வைக்கின்றாங்க. அப்படி மிகப்பெரிய கட்சிக்கு நம்முடைய சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒருவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்தது அனைவருக்கும் பெருமை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, எப்பொழுது வேணாலும் என்னை சந்திக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற சேர்த்து இருக்கிறேன் இல்லையா, எடப்பாடி வருவேன், ஜெயலலிதாபுரம் வருவேன், நங்கவழி வருவேன், வனவாசி வருவேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்குறீங்க. அதையெல்லாம் நிறைவேற்றித்தான் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஸ்டாலினை எம்எல்ஏ கூட பார்க்க முடியாது, ஏன் அவங்க அமைச்சரே பார்க்க முடியாது. ஒரு 10 பேர் தான் பார்த்தாங்க, இது எவரோ பார்த்ததே கிடையாது, கேட்ட கூட தொட முடியாது. அப்படிப்பட்டவர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆகவே செல்வ செழிப்பில் வந்தார் இன்னும் சொல்றதுக்கு ஏன்னா அப்படி வந்தவர். அதனால அதுக்கு வந்து அவர் மாற்ற முடியாது. ஆகவே இன்றைய தினம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெற, வளர்ச்சி பெற, அவருடைய அடிப்படையை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, ஒரு மனிதனுக்கு வேண்டியது வீடு, அதை பசு வீடு என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதையும் முடித்தாங்க. அதுபோல நல்ல மருத்துவ வசதி அதுவும் இன்னைக்கு கிடைக்கல, நல்ல போக்குவரத்து வசதி நாங்க கொடுத்து நிறைய கொடுத்தோம். நிறைய பஸ் நிறுத்திட்டாங்க, நிறைய நகர பேருந்து நடைய நிறுத்திட்டாங்க. ஆக இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலே கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை இன்றைய அரசு ரத்து செய்து விட்டது, முடக்கிவிட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை நிறுத்தினார்களோ அத்தனை திட்டம் மீண்டும் புத்துவி பெறுவதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த முதியோர்களுக்கு முதியோர் உதவிகள் கொடுத்தாங்க. பல பேருக்கு நீங்க நிறுத்திட்டாங்க. அந்த முதியோர் உங்களுக்கு என்னப்பா எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க? இந்த முதியோர் உதவித்தொகை கூட இன்றைய ஆட்சியாளர்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய தொகுதியில பல ஊராட்சிகளில பல பேருக்கு முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக அறிகிறேன். நிச்சயமாக அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு யாருக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டதோ அத்தனை பேருக்கும், நிறுத்தப்பட்ட அனைவருக்கும் மீண்டும் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். அவர் என்ன உங்களுக்கு எதிரி? أنا தமிழ்நாடு முழுவதும் நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து 80% பேருக்கு முதியோர் உதவித்தொகை வீட்டுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துறோம். அதுவும் இன்னைக்கு நின்னு போச்சு. ஆனா இப்படி மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை முடிவு கட்ட வேண்டியது உங்கள் கையில் தான் என்பதை தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி பாருங்கள். மீண்டும் தமிழகம் மிகச் சிறந்த மாநிலமாக உருவாக உங்களுக்கு நல்லாதவை பாருங்கள் என்று சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சியாக கொடியேற்று விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அறிவு சோதரன் ஒன்றிய செயலாளருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக பொறுப்பாளர்களுக்கும் உள்ளாட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த சூரப்பணியைச் சேர்ந்த கழக பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வருகிறது சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.